பாட்டி இங்க நடலாமா? எங்க நட்டானே எல்லாம் ஒண்ணுதான் பாட்டி. எங்க கணக்கு அம்மா தெய்வான சொல்ற இடத்துல தோண்டு. சரிங்க கொண்டாமுத்து இத எப்படி ஏதோ இருக்கு அதை வெளியிடுங்க. சரிம்மா. முக்கியமான பொட்டியா இருக்கும். இது மண்ணுக்குள்ள இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஓலைச்சுவடியில ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாட்டி. அதனாலதான் இதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி பதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நாம தேடுற முருகன் சில விஷயம் இதுல இருக்கா?
கணக்கு. அம்மா, இந்த ஓலைச்சுவடியை நம்மளால படிக்க முடியாது. நீ போய் பணிக்கிற வர சொல்லு. சரிம்மா. தெய்வானே, நீ தென்னங்கண்ணு வை. ஆ, சரி பாட்டி. வாங்க அம்மா, உட்கார வைங்க, கூட்டிட்டு வரேன். வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. ஏதோ முக்கியமான ஓலை படிக்கணும்னு சொன்னீங்களா? அதற்கட்டும் முதல்ல ஏதா சாப்பிடுங்க. இல்ல, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடறது இல்ல. ஆமா, எந்த வருஷத்து ஓலை? எனக்கு சரியா தெரியல, நீங்க தான் பார்த்து சொல்லணும். அதுக்கு என்ன, வரிக்கு வரி அழகா பார்த்து சொல்லிடுறேன், கொடுங்க. இந்தாங்க. ஓம் சரவண பவாய நமோ நம. இது எங்கேருந்து கிடைச்சதுமா? அது எங்க? இது எங்க பரம்பரை சொத்து. இத படிக்க முடியாது. ஏமா, ஓலைச்சுவடினா பழைய தமிழ்ல எழுதியிருப்பாங்க, இல்லனா வட்ட எழுத்துல எழுதி இருக்கணும். தமிழ்ல தானே எழுதிருக்காங்க, தமிழ் எழுத்து தானே இது. தமிழ்ல தான் எழுதிருக்கு, ஆனா தமிழ் மாதிரி படிக்க முடியாதுமா. ஏ, இதுல எழுதிருக்க எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான், ஆனா தமிழ் எழுத்துக்களை வச்சு தமிழ் வார்த்தைகளா இல்லாம குறியீடா எழுதிருக்காங்க. ஏதோ தமிழ கண்டுபிடிச்ச ஆளுங்க மாதிரி. குறியீடு மாதிரியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, இப்ப ஆமான்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, இது அம்மான்னு படிக்க முடியாது. சரி, பின்னால் அவரை எழுத்து இதோட சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியும் கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப வாசை அப்படின்னு இருந்தா அமாவாசைன்னு படிக்கலாம். எல்லாமே பொருத்தம் இல்லாம இருக்கு. ஏன் இப்படி எழுதிருக்காங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும், அதனால தெரிஞ்ச தமிழ் எழுத்துக்களை வச்சு தெரியாத வார்த்தைகளா எழுதி விளையாடி இருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கலாம், அத பாதுகாக்கிறதுக்காகவும் கூட இப்படி எழுதி இருக்கலாம். சரி, உங்களால இந்த சுவடிகளை படிக்க முடியாதா? என்னால இல்லம்மா, யாராலையும் இத படிக்க முடியாது. அப்போ யார் தான் படிக்கிறது? அதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாங்க. இந்த குறியீடு உங்களுக்கு சொல்றதுக்குன்னே யாராவது இருப்பாங்க, அவங்க சொல்லி தருவாங்க. வேற வழியே இல்லையா? ஒரு வழியும் கிடையாது. வழி இருக்க கூடாதுன்னு தானே இப்படி பண்ணிருக்காங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், நான் இதை எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அம்மா பாட்டி, தெரியாதவங்க யாரோ படிக்கிறத விட தெரிஞ்சவங்க படிக்கட்டுமே. வேண்டாம், அதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நான் வரேம்மா. தெய்வானே, இது உள்ளவை. பத்ரா. சரிங்க பாட்டி. இத படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மாரடா தவ முனிவர் சித்தர் எல்லாம் பண்பாகம் மறைத்தது என்ன? உட்கருவின் மூலம் நேரடா வெளிக்கருவின் மூலம்தானும் நெகிழாம பலவிதமாய் சொல்லி வைத்தார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ
நீடா நான் நம்பாதவனாச்சே இல்ல நான் உங்களை நம்புறேன் வேஷ அதிக நேரம் தாங்காது வந்த விஷயத்தை சொல்லு பாட்டிக்கு தென்னங்கன்னு நடும்போது ஒரு ஏட்டுச்சுவடி கிடைச்சது அப்படியா அந்த ஏட்டுச்சுவடியில ஏதோ ரகசியம் இருக்குதா பாட்டி நம்புறாங்க நம்பட்டும் என்ன தப்பு நான் அதுல நவபாஷ்ண முருகசல கண்டுபிடிக்கிற தந்திர இருக்குன்னு நம்புறேன் நீயும் நம்பு என்ன தப்பு நீங்க அந்த ஏட்டுச்சுவடியில எழுதி இருக்கிற எழுத்து படிச்சு எனக்கு பொருள் சொல்லணும் நான் வேணா பாட்டிக்கு தெரியாம அந்த ஏட்டுச்சுடி எடுத்துட்டு வரேனே நீ ஏன் எடுக்கணும் அதை எடுக்க கூடி சீக்கிர நாளும் வரும் ஆளும் வரும் புரியலையே உனக்கு புரியாது ஏன்னா இனிமே அந்த ஏட்டுச்சுடி ஒரு பக்கம் வழிகாட்டவும் செய்யும் இன்னொரு பக்கம் பழி வாங்கவும் செய்யும் என்கிட்ட கேட்க வேண்டியது நீ சரியா கேட்டிருந்தனா புரிய வேண்டியது புரிஞ்சிருக்கும் எழுதினவன் கிட்டியே எழுத்து படிக்க சொல்றியா போ இனிமேல் தான் உனக்கு எல்லாம் குழப்பமும் தடசம் நிக்குது பிரசன்னம் விழுந்துட்டில்ல ரொம்ப கஷ்டம் வைக்கிற பணியாது பக்ஷே இந்த பணியை நீதான் செய்யணும் இதுதான் உனக்கு கௌரவம் ஒவ்வொரு மாந்திரிகனும் நிறைய சாதனைகளை செய்வாங்க அது அவனோட பணி பக்ஷே அது எல்லாத்தையும் விட ஆக பெரிய சாதனை ஒன்று செய்யணும் அந்த சாதனை நடக்கிற காலம்தான் நமக்கு சோதனையான காலம் ஜெயிச்சா சாதனை அல்லங்கில் மறிக்கும் உயிர் போகும் நம்மட பாரம்பரியத்தில் അങ്ങനെ ആരും മരിച്ചിട്ടില്ല സാധിച്ചിട്ടേ ഉള്ളൂ ഞാൻ ഉൾപ്പെടെ അതുപോലെ ഇപ്പോ ഉനക്ക് ഇത് ഒരു പരീക്ഷ നീ ഇതുവരെ ചെയ്തതെല്ലാം പെരിയ കാര്യമേ കിടയാത് ഇപ്പോ ചെയ്യ പോറതാ പെരിയ കാര്യം അപ്പടി നീ എന്റെ മനസ്സ് ചൊല്ലു ശരി തന്നെ ഞാൻ ഇതുവരയ്ക്കും ചെയ്തതെല്ലാം എനിക്കത് ഞാൻ ഇപ്പൊ ചെയ്യ പോകുന്നത് എന്റെ പരമ്പരയ്ക്ക് എന്റെ മക്കൾക്ക് നമ്മുടെ മാന്ത്രിക വംശത്തിന് അതെ അതിനാലെ ഇപ്പോ നീ ഇന്ന കാര്യത്തില് ജയിച്ചേ ആകണം പ്രശ്ന വാക്കിലെ ഇത് ഒരു ശോധനതാണ് അത് നാ നിവർത്തി ചെയ്യറ എന്ത് തടസ്സമായിരുന്നാലും നാ ശരി പണ്ട ഞാൻ ഇവ്വളവ് നാള കാത്തുകിട്ടിരുന്നത് ഉങ്ങളോട് ഈ വാക്കുക്കാകുക ഈ വാക്ക് തന്നെ എനിക്ക് വേദം എനിക്ക് ദേവി ഭഗവതി ഇരുക്ക ഗുരു ഉങ്ങളുടെ ശക്തി എനക്കിരുക്ക് നിങ്ങ കത്തുകൊടുത്ത വിദ്യ ഇരുക്ക് എത്ര വലിയ ശോധനകൾ വന്നാലും ഞാൻ ജയിക്കും അടുത്ത തലമുറ മക്കൾക്ക് ഈ വെറ്റിനെ ഞാൻ എന്റെ അടയാള ചിഹ്നമായിട്ട് അവർക്ക് കൊടുക്കും എനക്കും അതുതാ വേണം നാം ഉയരോടെ ഇരിക്കുമ്പോഴേ ഇത് നടക്കണം കണ്ടിപ്പാ നടക്കില്ലേ തീർച്ചയായിട്ടും पूजे सामान ला माइंड वंदा चा हाँ वाग्या जी सामी कुंभरन सामी
தேலி. சொல்லல புரியல சாமி. யார் அந்த பையன்? ஒவ்வொரு தடவையும் பிரசனம் விழாம தடசம் வந்ததுக்கு காரணம் அந்த பையன்தான். அவனை பத்தி உனக்கு தெரியும். யார் அது சாமி? அவன் இப்ப தனக்காத்த கூட தான் இருக்கான். உருவாக்குற சக்தி, படைப்பு சக்தி. மோனேஜியா ஒன்னு இவட வந்தே. அச்சா, நான் சொன்ன மாதிரி இது உனக்கு சோதனை தான். என் வாக்கு பொய்க்காது. சரியான சக்தியோட தான் நீ மோத போற. சித்த சக்தியோட மோத போற. யக்ஷிகளை கட்டி வைக்கிறதுல ஒரு மாந்திரிகனுக்கு என்ன பெருமை? இந்த மாதிரி ஒரு பெரிய சித்த சக்தியை கட்டும் போதுதான் இயற்கையே நம்ம கிட்ட சரணடையும். வாசித்தா, வா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு மாந்திரிகனுக்கு கிடைக்காது. இந்த பெருமை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ அவனை கட்டணும். அப்பதான் சித்த லோகமே மிரண்டு போய் உனக்கு அடிமையாயிடும். யோகமும் ஞானமும் பேசி கடவுளை அடையிற வழிய இதோடு நாம தடுத்து நிறுத்துவோம். சித்த சக்தியை விட மாந்திரிக சக்தி எவ்வளவு மகத்தானதுன்னு இந்த உலகத்துக்கே சொல்லுவோம். ஏன் மறைச்ச? முதல்லயே சொல்லியிருக்கலாமே. மறைக்கணும்னு நினைக்கல. அதை பெருசா எடுத்துக்கல சாமி. நவபாஷான சிலையை எடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா? செய்தவ பாதுகாத்தவ யாருன்னு தெரியாம அதை எடுக்க முடியுமா? எந்த காரணத்தை கொண்டும் கழுத்துல கட்டி இருக்கிற மணியை தவற விட்டுறாத. புரிஞ்சுதா? இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ. மோனேஜியா, காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. இனி காரியத்தை கச்சிதமா செய். உயிர் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த உயிரை வீணா தவற விடக்கூடாது. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த சக்தி உன்னை காப்பாற்றும். ஒருவேளை உன் உயிருக்கு ஆபத்து வந்தா அப்போ என்ன கூப்பிடு, நான் அங்க இருப்பேன். சாவுக்கு பயந்தா சித்தரை கட்ட முடியுமா? சரிதான், நீ என் வாரிசுங்கிறத நிரூபிச்சு காட்டு. போயிட்டு வா. ரயில்
எஸ்டேட் காரனுக்கு அவ்வளவு தைரியமா? யார் சொத்தை யார் விக்கிறது? இன்னொரு செய்தியும் இருக்குமா? நவபாசான சிலையை தேடுறேன்னு சொல்லி வெள்ளால இப்போ ஒரு புது ஜோடியோட வந்திருக்காமா. புதுசா ஒரு ஜோடியா? ஏன், அவன் தான் இந்த வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தானே, இப்ப என்ன மனச மாத்திக்கிட்டானா? அது இல்ல, வேற ஒரு ஜோடி. மந்திரவாதி. மந்திரவாதியா? ஆமாமா, அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சாதாரண மந்திரவாதி இல்ல, கேரளத்து மந்திரவாதி. வில்லால எதுக்கு மந்திரவாதி எல்லாம் கூட்டிட்டு வரா? ஏன்னு சரியா தெரியல, ஆனா ஏதோ பெரிய திட்டத்தோட தான் அந்த மந்திரவாதி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? வில்லாலனும் மந்திரவாதியும் அந்த இடத்தை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஒருவேளை ஆமாமா, வில்லாலனும் மந்திரவாதியும் ரியல் எஸ்டேட் காரனுக்கு உதவுறதுக்காக கூட வந்திருக்கலாம். வில்லால எதுக்கு அவனுக்கு போய் உதவ போறான்? ஒருவேளை மந்திரவாதி மூலமா வள்ளி அடையறதுக்கோ இல்ல நவபாசான சலி அடையறதுக்கோ திட்டம் போட்டிருக்கானா என்னவோ. சரி மருதா, இனி உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த வில்லாளனும் மந்திரவாதியும் எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்த்து எனக்கு அப்பப்ப தகவல் சொல்லணும், புரியுதா? சரிங்கம்மா. ம், ஊரே அடங்கடிச்சு வெல்லலா, இதுதான் சரியான நேரம். நேரம் ஆக ஆக எச்சிகளோட எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகும். அப்புறம் ஒவ்வொரு எச்சிகளுக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. வேகமாயிட்டு வா. சாமி, என்ன சொன்னீங்க? எச்சிகளா? ஆமா. எச்சிகள்னா என்ன சாமி? எச்சிகள்னா நீலிகள். நீலிகள்னா? சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே வராத, என் கூட தானே வரேன். வழி நெடுக எச்சிகள் உண்டாவும் நோக்கிக்கோ. என்ன சாமி, சர்வசாதாரணமா வழியில சிக்குன்னு சொல்றீங்க? ஆமா, இருட்டினதுக்கு அப்புறம் தான் எச்சிகள் இறங்கி வரும். நாம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வழிய மறிச்சு நிற்கும். என்ன, வீணா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மீறி பேசுனா அவ்வளவுதான், நாம தொலைஞ்சோம். நீங்க அதுக்கு பதில் சொல்லுவேன்னு சொன்னீங்க. நீயும் நானும் ஒண்ணா. எனக்கு அதுங்க பாஷை தெரியும், ஆனா அது உனக்கு தெரியுமா? அதுங்களை பத்தி தெரியாம பேச்சு கொடுத்தா பேச்சு கொடுத்தவன் ஜாதகத்தை அண்ணியோட தூக்கி போட்ட வேண்டியதுதான். நாசம், ஜென்ம நாசம். எச்சிகள் வழிய மறைச்சு ஏதாவது கேட்டுச்சுன்னா நாம உடனே கொடுத்துடணும், இல்லைங்க அதுன்னு கோபம் வரும். அது மட்டும் இல்ல, கொடுக்கும்போது நாம ஜாக்கிரதையா கொடுக்கணும், இல்லைங்க வாங்குற பொருளோட நம்ம உயிரையும் சேர்த்து வாங்கிடும். சில நேரம் வாங்குறத சாக்கா வச்சு நம்ம கூடவே வீட்டுக்கு வந்துடும். வந்துட்டா அதை வச்சு நாம சமாளிக்கிறது. சாமி, நம்மளை எதுவும் செஞ்சிடாதுல்ல சாமி. அதுங்களை அடக்கி கூட வைக்கிறது தானே என்னோட ஜோலி. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், எச்சிகள் நம்மளை வழி மறைக்கிறதுக்குள்ள நாம படைக்களத்துக்கு உள்ள போய் சேர்ந்துடணும். சாமி, எச்சிகள் முன்னாடி வருமா இல்ல பின்னாடி வருமா? எப்படி வேணாலும் வரும், அதுங்களுக்கு திக்கும் திசையும் கிடையாது. என்ன சாமி சொல்றீங்க? சும்மா பேசிக்கிட்டு வராத, கேட்டோ? உன் வாய கட்டினாதான் சரியா வரும். என்ன சாமி சொல்றீங்க? மலையாள பகவதி. இந்த ஊரை தாண்ட வரைக்கும் நீ பேச முடியாது, புரியுதா? வா. போயிட்டு வரும். தேகத்தை சரியாயிட்டு கவனிக்கிறவனுக்கு இது போல பிரச்சனையே வராது. நீ விழாளன் தானே? உன் கூட வந்தவன் யாரு?
என்ன விளையாடுறியா? யாருன்னு சொல்லு. வெறும் எந்த பயந்துட்டியோ? பயப்படாத, அது மோகினியோ யக்ஷியோ அல்ல, காவல்காரன், போலீஸ். சரி, எல்லா இடத்தோ எடுக்கு. வா வா. சாமி பேச்சு வந்து சாமி. நாம செய்ய போற காரியம் மிக பெரிய காரியம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் தூசு. நமக்கு நேரமாகுது, போ வா. நீ உன்னோட உடல் உபாதையை தீக்க போனியே, தீக்கலையா? எங்க சாமி, மூஞ்சுக்கு நேரம் பார்த்ததும் வந்ததும் நின்று போச்சு. என்ன சாமி இதுக்கு போயெல்லாம் சிரிக்கிறீங்க? நான் அதுக்கு சிரிக்கல, அடுத்தது ஒருத்தன் வரப்போறான் அதுக்கு சிரிச்சேன். அவட நோக்கு நோக்கு. யாரோடு யார் போவார் சொல்லு மரமே, யாரோடு யார் வருவார் சொல்லு மரமே, ஆறார்க்கு சொன்னதென்ன சொல்லு மரமே, ஆதார சாட்சியாய் நில்லு மரமே, நீ நில்லு மரமே, ஆரோடு யார் வருவார் சொல்லு மரமே. என்ன நீ பாட்டு பாட வந்தியா? இல்ல, கதை சொல்ல வந்த. ஏன், பாட்டு முடிஞ்சு போச்சா? சில பேரோட பாட்டு முடிய போகுது, அதிலே நீரும் உண்டோ? நான் இருந்தா பரம சந்தோஷம், அதுல நீ இருக்காதுன்னு சொல்ல வந்த. ஞான சிரி, ஆசதீர சிரி, நல்லா சிரி. நீ என்னைக்காவது இப்படி சிரிச்சதுண்டோ? சிரிச்சிருக்கிறனே. நீ பாடுவ, சிரிக்க மாட்ட. சிரிப்ப அது உனக்கு கேட்காது. எங்க சிரிச்சு காட்டு. நான் உள்ளுக்குள்ள சிரிக்கிற, அது உனக்கு கேட்காது. சித்தஞ்சிரிப்பு உள்ளுக்குள்ள. அப்போ நீ ஒண்ணு பண்ணு, நீ உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு நில்லு, நான் வெளியே சிரிச்சிட்டு போக. வேண்டாம், போகாத. எந்தா தடுத்து பாக்குறியா? தடுக்கல, எச்சரிக்கை பண்ற. என்னையோ ஈ கேரளத்து மாந்திரிகனையோ? கெட்ட எண்ணத்தோட படைக்களத்துக்கு போற எல்லாரையும் எச்சரிப்பேன். சரி, அதனால நினைக்க எந்த கிடைக்கும்? என் பேச்ச கேட்டா உயிர் பிச்சை கிடைக்கும். இல்லங்கில் வேற என்ன? மரண தீட்சை கிடைக்கும். மரணம், அகால மரணம். கவலைப்படாத, எந்த ஜாதகம் வேற, யுத்த ஜாதகம். என் மூலமா சித்த சக்திக்கும் மாந்திரீக சக்திக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே மாந்திரீக சக்தி ஜெயிக்கும். ஜெயிச்சு
சித்த சக்தியினை அடிமையாக்கும். அப்புறம் மாந்திரிக சக்தி தான் உலகத்தையே ஆளும். எல்லா சக்திகளும் எனக்கு அடிமா. ஆணவம் முதல்ல அடுத்தவனுக்கு எடுக்கும், பிறகு ஆணவ படுறவனையும் அழிக்கும். சொல்ல வேண்டியத சொல்லிட்ட, புத்தி இருந்தா தப்பிச்சுக்குவ, புத்தி கட்டா கெட்டு கெட்டு போகும் புத்தி, கெட்டவின்னே மாறும் புத்தி, முத்தியதை நாடும் புத்தி, நற்றவையை தேடும் புத்தி. கெட்டு கெட்டு வாடோ, அவன் பிராந்தனடோ வாடோ. கெட்டு கெட்டு போகும் புத்தி, கெட்டவின்னே மாறும் புத்தி, கெட்டு கெட்டு போகும் புத்தி, கெட்டவின்னே மாறும் புத்தி. சாமி, சாமி போலீஸ். எந்த போலீஸ் வர்றான் சாமி? அவன் வரானா? அவனுக்கு இப்ப குடல் கலங்கி இருக்கும். வரட்டும். நான் சொல்லுவேலோ சார், நான் படைக்கலத்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். என்ன விஷயம்? அவனுக்கு ஞான ஒரு மருந்து கொடுக்கும். இப்போ நீ நோக்கிக்கோ என்ற விளையாட்ட. சார், இங்க படைக்கலத்துல இது என்னையா உளர்ற? எந்த தகவல் கொடுக்கறியா சார்? படைக்கலத்துக்கு என்ன? யோ வேலோ, என்னையாச்சு உனக்கு? சொல்லு. நான் தான் கேரளத்து மாந்திரிகன்னு போய் சொல்லு. ஹலோ, படைக்கலத்துல என்ன? படைக்கலன்றான், என்னென்னு உளர்றான். என்ன இன்னும் பேசி முடிக்கலையா? இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் யாருக்கும் நீ சொல்ல முடியாது. சொன்னா வெளிய தெரியாது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே நின்ன கொல்லும். பாக்குறியா? Thank you.
வணக்கம் தம்பி. மனசு ரொம்ப தான் குழம்பி போயிருக்கு. ரொம்ப எளிமையான விஷயமே குழம்புறது தானே, குழம்புனா தானே தெளிவு வரும். தெளிவு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல தம்பி. இங்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரியலீங்க. என்னமோ கெட்டது நடக்க போது மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க தம்பி. இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டிய விஷயமே அது ஒன்று தான், அது உனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன? இல்லைங்க தம்பி, ஊசுருக்கு மேலே பாதுகாப்பாக வச்சிருக்கிற இடம், அங்கிட்டு ஆறாரோ வராங்க தம்பி. அப்படி யார் வந்திருக்கிறதுன்னு உனக்கு தெரியும். கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகம் வந்திருக்கான். அவனுக்கு இங்கே வேலை இருக்கு, அதனால வந்திருக்கான். மாந்திரிகனுக்கு இங்கே இப்போ என்ன வேலைங்கண்ணு? கூட இந்த வில்லாளன் வேற சேர்ந்துருக்கான். இதெல்லாம் எதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல கண்ணு. எல்லாமே காரணத்தோடு தான் நடந்துக்கிட்டே இருக்கு. காரணங்களை தெரிஞ்சுக்க விரும்ப ஆசைப்பட்டா மனசு அதுலே ஒன்றாக இருந்துச்சிடும். அப்புறம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் மனசு காரணத்தை கேட்கும், வேலை கெடும். அதனால நீ உன் வேலையை பாரு, அது போதும். தம்பி என்ன, வேலையில் கவனத்தை செலுத்த முடியலையா? இல்லைங்க தம்பி, நேரமே அந்த வில்லாளம் பையன் எனக்கு எதிராக தான் எல்லா வேலையும் செய்வாங்க. பத்தாததுக்கு இப்போ மாந்திரியும் கூட வேற சேர்ந்துருக்கிறான். ஏதோ பெரிய ஆபத்து வரும் போல தானே கண்ணு தெரியுது. ஆபத்து தான், உனக்கு ஆபத்து தான். அவனால ஆபத்தை தவிர உனக்கு வேற என்ன தர முடியும்னு நீ நினைக்கிற? அவங்களால முடிஞ்சத அவங்க தராங்க. என்ன ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானுங்க. நல்லதுன்னு நீ நினைக்கிற? சரி சொல்றேன். ஆபத்து உன்னோட உயிருக்கு தான். எண்ட உசுருக்கா? உன்னை கொல்றதுக்கு தான் சதி நடந்துகிட்டே இருக்க. உருகா, ஒரு தப்பும் பண்ணலையா நானு? ஆபத்து வேணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களோட சொல்படித்தானே நான் நடக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதுபடி நடக்கிறேன். சரி போ தம்பி. போ, தேவையில்லாததை யோசிக்க வேண்டாம். போ. ரொம்ப சக்தி உள்ளவர், கேரளாவில இருந்து வந்திருக்காரு சார். உள்ளூர்கார சப்போர்ட் எல்லாம் மந்திரவாதி உள்ள வர முடியாது. கூட யாராவது இருந்தாங்களா? ஆமா சார். யாரு? வில்லாளன். ஆமா சார். வில்லாளனுக்கும் மந்திரவாதிக்கு என்ன சம்பந்தம்? அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் மந்திரவாதி கூட வந்திருக்கான் சார். அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து படைக்களத்துல உட்காந்து பூஜை பண்ண போறாங்க சார். நான் கூட அவனை மடக்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனா அவன் ஓடிட்டான். எனக்கு போன் பண்ணல, அப்பயே விவரத்தை சொல்ல வேண்டியதானே? போன் பண்ணிட்டு ஓடறேன் சார். நான் உங்ககிட்ட போன்ல பேசினா மந்திரவாதி பதில் சொல்றான் சார். யோ, என்னையா பேசுறேன்? எனக்கு போன் பண்ணா மந்திரவாதி எப்படியா பதில் சொல்லுவான்? நம்பரை மாத்தி போட்டிருந்தா நீங்க போனை அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்களே சார்.
இல்ல? ஆமா சார், நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. ஆனா பேசினது அவன். வேலு, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. போலீஸ்காரன மந்திரவாதி சூனியம் இதெல்லாம் நம்பினான். பொதுமக்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சார்? நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். நான் நடந்த விஷயத்த சொல்லிட்டேன் சார். இப்பெல்லாம் மந்திரவாதிகளும் டெக்னிக்கலா ரொம்ப முன்னேறிட்டாங்க சார். வந்து வண்டி எடு. வேலு சார், எங்க சார்? படைக்கலத்துக்கு தான் சார். யோ, போலீஸ்காரனை பார்த்தா மந்திரவாதி பயப்படணும். மந்திரவாதியை பார்த்து போலீஸ் பயப்படக்கூடாது. எனக்கும் கொஞ்சம் மந்திரம் தெரியும், அது அவனுக்கு புரியுதான்னு பாப்போம். வா. சாமி, இருட்டுல கண்ணு தெரியாம கல்லுல அடிச்சுட்ட. இருட்டோ சாமி, உங்களுக்கு இருட்டுன்னு பயம் இல்லையா? மாந்திரிகனுக்கு ஏது இருட்டு? அவனுக்கு இருட்டு தானே பகல். ஒரு மாந்திரிகனோட சுதந்திரம் எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இருட்டிலே. வா வா வா, வேகம் வரும். இருட்டுல தானே எங்க ராஜாங்கமே நடக்குது. காட்டு விலங்குகள் வந்துச்சுனா வரட்டுமே, வந்தா பாக்கலாம். பாக்கதானே போற, வா. எந்தா நடக்கான் கஷ்டமா? கொஞ்சம் சாமி. அப்போ கஷ்டமா இருந்தா வள்ளிய மறந்துடலாமா? சாமி, எனக்கு காலே போனாலும் சரி, வள்ளி எனக்கு வேணும். அவளுக்காக எம்பிட்டு வேணாலும் கஷ்டப்படுவேன். வரண்டா, அவர்தானே நிக்க. நோக்கண்டா, ஏதோ செத்து விழுந்து கிடக்கணும். செத்ததை தொட்டால் துஷ்டம், பின்னே நமக்கு பூஜை செய்யாம பற்றுவில்ல. அப்படி ஒன்றும் நோக்கண்டா, நமக்கு வரவேற்பு இங்க தொடங்கி இருக்கு. புரியல சாமி. நாம இங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிரிகள் நம்மளை வரவேற்க தொடங்கிட்டாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாக்கண்டா வா, சீக்கிரம் சீக்கிரம். காலை தாழ வைக்கண்டா, இருக்கு. ஏய், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும். போ. எந்தா வேடிக்கண்டா, நான் இருக்கேன். வா வெரு, வா. நல்ல காலம் சாமி, மிதிச்சிருந்தா செத்தே போயிருப்பான். யாரு நீயா? இன்னும் நிறைய இருக்கும், எதுக்கே பயந்தா எப்படி? சொன்னபடி உப்பு தயார் செய்து கொண்டு வந்திருக்கியா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்னபடிதான் தயார் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க ஐயா.
என்னென்னமோ நடக்குது. அமைதியா இருந்த இடம் ஏதோ கலவரம் நடக்க போற மாதிரி இருக்குது. அது மாதிரி நடக்குமாங்க ஐயா? அப்படிதான் ஆரம்பிக்கும். சுத்த சக்தியோட மந்திரக சக்தி மோதுன என்ன ஆகும்? இயற்கையை சின்ன என்ன நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். ஆனா முடியும் போது வேற மாதிரி முடியும். அப்படி என்ன நடக்க போகுது? வேடிக்கையே பார்த்தா வேடிக்கை, ஆனா வேதனையை பார்த்தா வேதனை. எல்லாம் மனசோட பக்குவம், பொறுத்திருந்து பார். என்னால அதை புரிஞ்சுக்க முடியுமாங்க ஐயா? நடுக்கறதுல தெரிஞ்சுக்க முடியும், மூலத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்படியா புரிஞ்சிக்கிறது? புரிஞ்சிக்கிறதுக்கு மூலத்தை விளக்கணும். அதை விளக்க முடியாது, உள்வாங்கவும் முடியாது. தானா புரிஞ்சுக்கணும். தானா புரிஞ்சுக்கிட்டா விளங்கும். தானா புரிஞ்சுக்கிற நிலவரத்துக்கு நான் என்னையா பண்ணணும்? அந்த தகுதியை நான் எப்படி அடையிறது? அதுக்கு என்னையா வேணும்? அதுக்கு குரு வேணும், குருவோட அருள் வேணும். குருவை கண்டுபிடிச்சு சரணாகதி அடையணும். அந்த குரு கொடுக்கற பயிற்சிய சாதகம் பண்ணணும். கண்ணை திறந்து வச்சுக்க, ரொம்ப விசாலமா. கவனம் செதறக்கூடாது, எண்ணங்கள் தடமாறக்கூடாது. சரிங்க ஐயா. நான் சொன்னது அகக்கண்ண, அது திறந்தே இருந்தா தானா எல்லாம் புரிய வரும். சார், என்ன? அந்த மந்திரவாதி ரொம்ப மோசமானவன் சார். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இந்த ராத்திரியில போய் பாக்குறதுக்கு பதிலா பகல்ல போய் பாத்துக்கலாமே சார். படைக்கலம் ரொம்ப ஆபத்தான இடம் சார், காவு வாங்குற இடம் சார். யோ, வண்டி நிறுத்திய. நீ எல்லாம் எதுக்கே போலீஸ் வேலைக்கு வர? இந்த அர்த்த ராத்திரியில சாகுறதுக்காகவா சார்? ஓ அப்படியா? முதல்ல வண்டி ஓட்டி கீழே இருக்கு சார். நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். யோ, இறங்குன்னு சொல்றல. இப்படி நடுவடியில் இறக்கி விட்டா நான் என்ன சார் பண்ணுவேன்? தெரியுது இல்ல, வாய மூடிட்டு வந்து இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வண்டியா? என்ன பின்னால யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு சொல்றியா? இல்ல சார். அப்புறம் என்ன சார்? வீல் மாட்டிக்கிச்சு. என்னையா ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டேன், கண்ணை எங்க வச்சு ஓட்டுவ? பாதை சரியில்லை சார். என்ன பாதை சரியில்லை? உன் பார்வை சரியில்லை. பாய்ந்தாங்க மொழி சார். இந்த கேரளத்து மந்திரவாதியோட வேலையா இருந்தாலும் இருக்கும். யோ, ஏதாவது பேசுனா அவ்வளவுதான், பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். பாயா. யோ, யாரோ ஆளுக்கு இருக்காங்க பாரு, கிடப்பா இருந்தா வாங்கிட்டு வாங்க. சார், இருட்டா இருக்கு சார். இருட்டா இருக்கா? குழந்தையா நீ? போயா, இருட்டா இருக்கா?
சார் அங்க ஏதோ ஆட்கள் நிறைய இருக்க மாதிரி தெரியுது சார் நிறைய ஆளுங்க இந்த நேரத்துல இப்படி வருவாங்க ஆமா சார் இருக்காங்க சார் அவங்க கிட்ட வேணா கடப்பாரை இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் சார் டார்ச் எடு சரி சார் என்னங்க சார் வாங்க இங்கயா அது அங்க தான் சார் நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்னா யாரையும் காணோம் அந்த பக்கம் தான் சார் போவாங்க வா நல்லதென்று சொல்லாதே அதை தீயதென்றும் சொல்லாதே இன்னதென்று சொல்லிவிட்டால் என்னவென்று கொள்வாயோ அதை என்னவென்று கொள்வாயோ தன் விதியை எழுதி கொண்டானை கண்டேன் இனி தன் விதியை முடித்துக் கொள்வானும் உண்டோ ஐயா இங்க கம்பி கடப்பாறை ஏதாவது கிடைக்குமா எதுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு செத்தவங்களை எல்லாம் புதைக்கிறக்கா நாங்க வந்த வண்டி பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு அதை எடுக்கணும் அதுக்காக தான் கேக்குறோம் வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்கன்னு சொல்ல முடியுமா நாங்க படைக்கலம் பகுதிக்கு போனோம் உங்க வாகனம் மாட்டிக்கிட்டு நிக்கிறதே திரும்பி நல்லபடியா நீங்க ஊருக்குள்ள போறதுக்குத்தான் நடக்க போகுது இது வாகனத்துக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல திரும்பி போயிடுங்க இல்ல எங்களுக்கு படைக்களத்துல வேலை இருக்கு நாங்க போயே ஆகணும் படைக்களத்துல வேலை இருக்குதுன்னு சொல்றியே என்ன வேலை சொல்லு நிறைய வேலை இருக்கு அது அங்க போனாலும் தெரியும் அங்க போக வேண்டியது எங்க கடமை வேண்டாம் உங்க கடமைய வெளியிருந்தே செய்யலாமே கொஞ்சம் பொறுமையா இருங்க பகல்ல வாங்க உங்க கடமைய அழகா செய்யலாமே நான் தடுக்கல நடக்க போறத தெரிஞ்சு நல்லத சொல்லறேன் கேக்குறது புத்திசாலித்தனம் கேக்கலன்னா அது மடத்தனம் மடத்தனமாவே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல நாங்க போறோம் போ நான் தடுக்கல ஆனா நான் சொல்லறத கேட்டுட்டு போ ஒரு சில கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்காக சில நேரங்கள்ல இயற்கையோட இணைஞ்சிருக்கிற அண்டமகா சக்திகள் வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த நேரத்துல அழிய போற வேகத்திலையும் ஆத்திரத்திலையும் கெட்ட சக்திகள் என்ன வேணாலும் செய்யும் அப்ப பார்த்து அதுகிட்ட போய் யாராவது மாட்டுனா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் சொல்றேன் நீங்க திரும்பி போங்க நீங்க சொல்ற கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நிஜத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட டியூட்டி வண்டி எடுக்க முடியலன்னு பரவாயில்ல நான் நிஜத்தை கண்டுபிடிக்காம வரமாட்டேன் நான் நடந்தே போறேன் படுற பாடு நாய் படுற பாடு இதுல நான் எனக்கு சொல்ல போயிட்டு வா வாங்க
நாயும் மாயும் பேயும் நோயும் பாயுமே மனமே பாயுமே கேளா மனமே பாயுமே கேளா மனமே பாயுமே படைக்களம் வந்தாச்சு. நாளை விடுகிறதுக்குள்ள என் வெற்றிய இந்த உலகத்துக்கு நான் சொல்ல போறேன். இந்த இடத்தை எனக்கு அப்புறம் வர என்னோட பரம்பரைகள் மறக்கவே மாட்டாங்க. சாமே, நீங்க உங்க பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு என்ற முருகன் சில மரகதவள்ளி. நீ ஏன் கவலைப்படுற பல்லாளா? உனக்கு அந்த நவபாஷண சிலைய ஞான் எடுத்து தருவோம். அது கிடைக்கிறது மூலமா நீ வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமாயிட்டு இதெல்லாம் நின்ற சந்தோஷத்துக்காக. ஆனா இதையெல்லாம் செய்யறத தடுக்கிறதுக்கு ஒரு சித்த சக்தி காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் அடக்குவேன். என் காலடியில கொண்டு வந்து நிறுத்தி கெஞ்ச வச்சு அதை அழிப்பேன். அப்படி செஞ்சாதான் உனக்கு வள்ளி கிடைப்பா, நான் என் கௌரவத்தை அடைவேன். அப்படின்னா சரிசாமி, பூஜைக்கான சாமம் வந்தாச்சு. சரி வள்ளாளா, நீ இப்ப என்ன பண்ற? இத கொண்டு போய் அங்க போய் வேகம் போ. வெள்ளாளா சாமி, பூஜை சாமான்லாம் அவிட கொண்டு வந்து போய். சரிங்க சார். எலுமிச்சப்பழத்தை சுத்தி ஒரு வட்டம் போடு. சீக்கிரம் எலுமிச்சப்பழம் எடு. அதை சுற்றி அவிட ஒரு வட்டம் போடு. சரிங்க சாமி. காத்தா காத்தா காத்தா, என்ன காத்தா இங்க உட்கார்ந்துருக்க? உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? என்ன என்னத்துக்கு தேடுறது? என்ன விஷயம்? குடிசையில பார்த்தா அங்காலையும் காணும், நீ படுக்கிற திண்ணையில பார்த்தா அங்காலையும் காணும். உன்னை காணாம நெஞ்சு பயமாயி போச்சு. பயமா? பயம் தான் நமக்கெல்லாம் படங்கி போச்சு. சரி வா போலாம், இங்க உட்கார வேணாம். நான் எங்கிட்டும் வரல, நான் வந்து என்ன தாவ போகுது? என்கிட்ட வந்தாலும் நடக்கிறது நடக்கத்தானே போகுது, நீ போகம் காணி. என்னப்பா இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? நீ வேதனைப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இனி என்ன நடக்கணும் காணி?
நேரமே அவசகுணமா என்னென்னமோ நடக்குது, உனக்கே தெரியும்ல. இப்போ அந்த சாமி வேற சொல்லி புடிச்சு. சாமி என்னத்த சொல்லுச்சு? என்னமோ சொல்லிச்சு கூட. என்னத்த சொல்லுச்சு சொல்லு காத்தா. என்ன கொல்றதுக்கு சதி நடக்குதாங்கி அத்தியா? என்ன பொழப்ப கேட்டதும் உனக்கே சிரிப்பா சிரிப்பு வருதா? சாமி உன்னை கொல்றதுக்கு சதி நடக்குதுன்னு தானே சொன்னுச்சு, பாக்கலாம் வா. உசுறு போறதும் வாரதும் நம்ம கையிலயா இருக்கு, நடக்கிறது நடக்கட்டும். சாவரத பத்தி நான் கவலைப்படல கங்காணி. என்னால இனி அந்த முருகன் சிலையை கண்டுபிடிக்க முடியும் தோணல. தேனப்பகுதி மக்களையும் காப்பாற்ற முடியும்னு வரல. எல்லாத்தையும் எதிரி கையில ஒப்படைச்சு விட்டு கையால் ஆகாதோட சாவு போற கங்காணி. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இத பாரு காத்தா, கவலை வரும்போதே கலங்க கூடாது. கலங்குனேன்னு வையி கவலை கூடும். கலங்கலனா கவலை தானா போயிடும். என் கவலை எப்ப போகும்? பில்லாளனும் அந்த மாந்திரிகளும் சேர்ந்து என்னென்ன செய்ய போறாங்களோ. எந்த மக்களுக்கு என்னென்ன போதா கங்காணி? நம்ம முருக இருக்காண்டா அந்த மலை மேல இருக்கிற தண்டபாணி. இத்தனை நாளா இந்த மக்களையும் இந்த இடத்தையும் காப்பாத்தினவன் இப்ப மட்டும் கை விட்டுருவானா? நம்புனவங்கள அவன் கைவிடவே மாட்டான். எந்த நேரத்துல காப்பாத்தணும் எப்படி காப்பாத்தணும்னு அவனுக்கு தெரியும். நீ கவலைப்படாத. நீ சொல்றது சரிதான் கங்காணி. ஆனா ஏதோ ஒரு அழிவு நடக்க போற மாதிரியே மனசு சொல்லுது கங்காணி. வரட்டுமே, அழிவு வரட்டுமே. அழிவு யாருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. புறவன வா, குடிசைக்கு போலாம். தேடுதியா? எதுக்கு இந்த வீண் வேலை? அருமையான ஆயிலோட பிறந்துகிட்டு அல்ப ஆயுசுல போவேன்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, உனக்கு உன் மேல அக்கறையே இல்ல? இல்ல, அது வந்து அதுதான் வந்துட்டியே. இனி திரும்பி போவேன்னு என்ன நிச்சயம்? ஏன், என்ன பிரச்சனை? நான் இங்க வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனா இப்படி திருட்டுத்தனமா வந்திருக்கியே, அது ஏன்? இல்ல, திருட்டுத்தனமாலாம் நான் இங்க வரல. அப்போ உளவு பாக்கிறதுக்காக வந்தியா? சொல்லு, நீ ஒற்று வேலைக்கு தானே வந்திருக்க? மகாராணி அனுப்பி விட்டாங்களாம். சேவகர் உடனே வந்துட்டீரு. எது எப்படி இருந்தாலும் அனுப்புறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, வந்தவனுக்கு தான் பிரச்சனை. ஏ, எனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் வந்துட்டியே. மந்திரவாதியா பாக்கிறதுக்கு இன்னும் வேற என்ன பிரச்சனை வேணும்? தனக்கு தானே கொல்லி வச்சுக்கிறவங்க இன்னைக்கு ராத்திரி மட்டுமே நிறைய பேர் வந்துட்டாங்க, அதுல நீயும் ஒருத்த. போ. 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 கொல்லிக்கட்ட வச்சிருக்கியா? நான் உதவி பண்ணட்டுமா? பாவம், என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. உனக்கு இப்ப என்ன வேணும்? உள்ள போகணும். படைக்களத்துக்கா? ஆமா. வேண்டாம், உள்ள என்ன நடக்க போகுதுன்னு இங்க இருந்தே பாரு. உள்ள போகாத. உள்ள போனீன்னா ரொம்ப கஷ்டம். ஐயா, உள்ள என்ன நடக்க போகுது? உன்னோட உடம்புக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியலங்க ஐயா. உன்னோட உடம்புக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னே உனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு அடுத்தவங்களோட கதை?
நல்ல நிறைவான வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வீணா அழிச்சிடாத. வந்திருக்கிறவன் ரொம்ப மோசக்காரன். நிறமென்னும் மனமே மறைந்து செல்லும் குணமே குறை காணும் தினமே உனக்கு நிறைவென்ன இனிமே உனக்கு நிறைவென்ன இனிமே. சாமே, தப்பான்னு நினைக்க வேணாம். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு சாமே. என்ன பயம்? எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு சாமி. என்ன ஆயிடும்? ஞான் இருக்கு, அதனாலதான் சாமி பயமா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. ஆனா நான் செத்து போறோம் சாமி. எனக்கு வள்ளி கிடைக்க மாட்டா, கிடைக்க மாட்டா, கிடைக்கவே மாட்டா. அப்படியே செத்தா என்ன? உன் உயிர் போயிடும், அவ்வளவுதானே? உன் உயிர் போனாலும் உன் வள்ளிய உன் கூட சேர்த்து வைப்பேன் சாமி. எப்படின்னு கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, இங்க சாவுக்கு துணிஞ்சுதான் வரணும், இல்ல நானே சாவ கூட்டிட்டு வரும். இல்ல சாமி, எனக்கு சாக வேணாம், வாழணும். என் வள்ளி கூட வாழணும் சாமி. அப்போ நீ என்ன நம்பணும், புரிஞ்சுதா? ஞான் வள்ளியை இங்க வர வச்சு ஞான் உனக்கு தருவேன். ஆனால் நீ அது வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. நாம பூஜைக்கு வந்தாச்சு, இனி நீயோ நானோ பாதியில இங்கிருந்து வெளியேற முடியாது. இவிடே நிறைய சக்திகள் காத்துக்கிட்டு இருக்கு, போனா பலிதான். உனக்கு புரியுதா? இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்க, ஞான் சொல்றத மீறி இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். அங்க உட்கார் இருக்கடோ. வரட்டும், இங்க வந்து அவன் நம்ம பூஜையை பார்க்கட்டும். இந்த படைக்களம் என்ன எதுவும் செய்யாதுன்னு அவன் உணரட்டும். என் சக்தியை கண்டு அந்த போலீஸ் பயப்படட்டும். இல்ல சாமி, அந்த போலீஸ் பாதி பூஜையில வந்தா எதுவும் பிரச்சனை ஆயிரதா? உனக்கு பயம், எல்லாத்துலயும் பயம், வீணான கற்பனை. இப்ப என்ன, போலீஸ் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா சாமி. நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோ. ஹா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 
பூஜை ஆரம்பிப்போமா? சாமி, அந்த நாய் உனக்கு அது வெறும் நாய், எனக்கு அது ஏவல் நாய். இவன் பார்த்துப்பா அந்த போலீஸ்காரன், நீ பயப்படாத. நாய் எங்களை துரத்திட்டு வந்தது சார். நாய் உங்களை துரத்திட்டு? ஆமா சார். நாய் என்னையில துரத்திட்டு வந்தது? இல்ல சார், அந்த நாய் எங்களை துரத்திட்டு வந்தது சார். எப்படியா? ஒரு நாய் ரெண்டு பக்கமும் துரத்தும்? தெரியல சார், ஆனா அது எங்களை துரத்திட்டு வந்தது உண்மை சார். என்ன ஆச்சரியமா இருக்கு, வாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, நாய் சொன்னாதான் கேப்பீங்க. எப்படி, உன்னோட கடமை எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல இன்னும் போகணுமா? ஒன்னும் தப்பு கிடையாது, போறதா இருந்தாலும் போ. இந்த தடவை நாய், அடுத்த தடவை நாய் என்ன சொல்றது? அப்போ நாய் எங்களை துரத்துன்றது முன்னாலே தெரியுமா உங்களுக்கு? நாய் இல்ல, நாயோட கதையும் நாளோட கதையும் நடக்கிற கதையும் நடக்காத கதையும் அவங்களுக்கு தெரியும். கடைசியா என் கடமையை செய்ய விடாம தடுத்துட்டீங்களே. யாரு? நானா? தடுக்கிறதுக்கு நான் யாரு? போன உயிர் திரும்பி வந்துச்சேன்னு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், சாகாம வந்துட்டேன்னு வருத்தப்படுற. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டா நல்ல சக்தி எது கெட்ட சக்தி எது? பாத்தியா, உன் வேலையை எங்கிட்டயே காட்டுற? புரியல. விசாரணை பண்றியேன்னு கேக்குறேன். அதுக்குதான் வாய்ப்பு கிடைக்கலையே. நீ சுத்து, இங்கேயே சுத்து, நல்லா சுத்து. ஒருவேளை நீ சுத்துறதுனால இந்த இரவுல நடக்க போற விஷயங்கள் உனக்கு பகல் போல தெரிஞ்சாலும் தெரியலாம். தீராத பாவம் தின்னாலும் தீராது, ஆறாத நோயும் புறத்தாலே ஆறாது, போகாத திசையோ அழைத்தாலே மாறாது, நாகாக்கும் களையோ வந்தால் போகாது. மூலிகைகள் பகல்ல தான் கிடைக்கும், ஆனா சில மூலிகைகள்
இரவுல தான் கிடைக்கும். நீ இரவுல கிடைக்கிற மூலிகைய மாறிட்ட. என்ன மனசு எங்கிட்ட இல்ல தம்பி, ஒரு நாள் இல்லாத வேதனை, எத்தனை கரைஞ்சாலும் அடங்காத வருத்தம். என்னால நிம்மதியா உறங்க முடியல. நேரமாக என் உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் ஏதோ பெரிய பழு அழுந்தது கண்ணு. மனுஷனோட பலவீனமே இதுதான், கஷ்டங்கள் வரும்போது மனசத்தோட அனுமதிக்கிறது. மனசு தொட்டதும் மனசு பயந்து போய் வழிய விட்டுரும். அந்த வழியா கவலை உடம்புல போய் தாக்கிடும், அது வியாதியா மாறும். அதுக்கு நீ மட்டும் தப்பிக்க முடியுமா? இயற்கையில உள்ள பஞ்சபூதங்கள் இருக்கே, அது உடம்புலயும் இருக்கு. இயற்கையில இருக்கிற பஞ்சபூதமும் உடம்புல இருக்கிற பஞ்சபூதமும் சமநிலையில இருக்கணும். ரெண்டுக்கும் உள்ள சமநிலையில ஏதாவது மாற்றம் வந்தா உடம்பும் மனசும் பாதிக்கப்படும். இயற்கையில இருக்கிற பஞ்சபூதத்துல ஒண்ணு ஆகாயம். உடம்புல இருக்கிற பஞ்சபூதத்துல ஆகாயன்றது மனசு. இப்போ உன்னோட மனசு பாதிக்கப்பட்டிருக்க, அது ஆகாயத்தோட சேர்ந்தது. அதை நான் சரி பண்ணி விடுறேன். ஆனா அதை காப்பாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னது ஒரு ஒளி. இந்த ஒளிய நீ தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உச்சரிப்பு இயற்கையில் இருக்கிற ஆகாய பஞ்சபூதத்தில் கலக்கும். அப்படி கலக்கும்போது மனசில் இருக்கிற ஆகாய பஞ்சபூத குறைய அது சரி பண்ணிடும். மனசு மனசை காப்பாத்துறது மனுஷனுக்கு கஷ்டம். சில நேரம் இயற்கையோட அனுமதியால மனசு காப்பாத்தப்படலாம். அது கர்மம். இப்ப அது உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த காப்பு இத வச்சுக்க. ஒளி எழுப்பு தவிர தவற விடாத. போய் மரணத்தை நேர்ல பாத்துட்டு வா, சாவ பாத்துட்டு வா. தினக்காத்தானுக்கு உள்ள நடந்துட்டு இருக்கிற அதே பிரச்சனை வள்ளியும் துரத்துது. நீ போய் வள்ளிய கூட்டிட்டு வா. சரிங்கய்யா. அவ்வளவு தூரம் அழுத, தேம்பி தேம்பி அழுத, இன்னும் கவலை தீரலையா? ஆமா, கவலை தான். என்ன பண்றது, நானும் கவலை தீன்றேன் நம்பினேன். அப்போ நம்பிக்கை தீர்ந்துடுச்சா? ஆமா, அப்பயே செத்து போயிடும் அப்படின்ற மாமா வருவான், என்னை தொந்தரவு பண்ணுவான், தூக்கிட்டு போவான். இதெல்லாம் தீர கவலையா? எப்படி இது தீர நம்புறது? அதான் யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் தீரணும்னா என்ன முடிவெடுத்த சொல்லு. என்னால் தானே என் அப்பக்கு கஷ்டம், என்னால் தானே என் மாமனுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு, என்னால் தானே மாமா இவ்வளவு தப்பு பண்றாரு, என்னால தானே இந்த மக்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. அதனால நான் இன்று மாமனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி,
அத மாமா கிட்ட சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ, தலைவரையும் மக்களையும் எதுவும் பண்ணிடாதன்னு கெஞ்சி கேட்கணும்னு போயிட்டு இருக்க. அதுக்குள்ள இவர் வந்து ஒன்னு கூட்டிட்டு வந்துட்டாராக்கும். நீ உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் தெரிஞ்சிடுவான்னு நீ நம்புறியா? நான் வேணுங்கிறதுக்காக தானே, என்ன அடையணுங்கிறதுக்காக தானே அவ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவனோட காலம் அவ்வளவுதான். ஆனா நீயே காரணம் கிடையாது, அதனால நீ எடுக்கிற எந்த முடிவும் அவனை திருத்தாது, இது மக்களையும் காப்பாத்தாது. ஆனா எனக்கு மாமனை தேடி போன போலயே இருக்கு என்ற மனசு அப்படிதான் சொல்லுது. அது ஏன் தெரியுமா? என்ற அப்பிக்காக, என்ற மக்களுக்காக. இல்ல, ஒரு கெட்ட சக்தி ஒன்னு கூப்பிடுது. உன்னோட உடம்பையும் மனசையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக அது வேலை செய்யுது. அந்த பாதிப்புனாலதான் உன் மனசு அங்க போக சொல்லுது. இருக்கட்டும், நாங்க போறதுனால நல்லது நடக்கட்டும். நடக்காது, கெட்டதுதான் நடக்கும். நீங்க தானே சொன்னீங்க மரணம் நடக்க போதுன்னு? ஆமா, நடக்கிற மரணம் நடக்கதான் செய்யும், அதை தடுக்க முடியாது. அது மாதிரி நடக்காத விஷயம் நடக்கவே செய்யாது, அத நடக்க வைக்கவும் முடியாது. எது நடக்காத விஷயம்? நீ உன் மாமனை கல்யாணம் செஞ்சுக்க போறது. இல்ல இல்ல, அது கண்டிப்பா நடக்கும், நடக்கணும். எல்லாருக்கும் நல்லதா நடக்கணும, நடக்கும். வீராசாமி, பச்சை பச்சை மயில், மயில் பிடிக்குமா உனக்கு? இத மயில போல நினைச்சு பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிடாத. இது உன் மனசுல நினைக்கிற நல்ல விஷயத்த இது நடத்தி கொடுக்கும், கெட்ட விஷயங்களை இது ஒதுக்கி தள்ளும். நீ இத பத்திரமா வச்சுக்க. நான் பூஜையை ஆரம்பிக்க போறேன், அதுக்கு முன்னாடி ஞான் சில விவரங்களை பறையும், ஓர்மையாயிட்டு வச்சுக்கோ. அன்னைக்கு நீ எலுமிச்ச பழம் எடுத்து ஒரு வட்டம் போட்டல, அது திணை காத்தாண்ட இடம். அடுத்த வட்டம் வள்ளின்ற இடம். ஞான் பூஜையிலிருந்து ஹோமத்தில் இருக்கும்போது மந்திரத்தினாலே திணை காத்தானையும் வள்ளியையும் ஞான் இவட வர வைக்கும். முதல்ல திணை காத்தான யாகத்துல ஞான் கொண்டு வந்து இறக்கும், அவன் பலியாகும், யாகத்தின் பலியாகும். அத்தோட தினக்காத்தாண்ட கதை தீர்ந்து. அதுக்கப்புறம் நான் நினைக்க சில கட்டளைகள் தரும். ஆ கட்டளை நினைக்க கிடைச்சதும் நீ வள்ளியை இவடுந்து கூட்டிக் கொண்டு போ. இவட எங்கேயும் நிக்க கூடாது, யாரிடத்தும் நீ பேசக்கூடாது. அவளை கூட்டிட்டு போயிட்டு நீ பத்திரமாயிட்டு வச்சோ. சரிங்க சாமி. பக்ஷே, ஒரு காரியம், நான் எனக்கு கட்டளை தந்ததுக்கு அப்புறம் தான் நீ வள்ளியை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நீ அவசரப்படக்கூடாது, அப்படி நீ அவசரப்பட்டால் எனக்கு இடைஞ்சலாயிடும். ஓமம், பூஜை, மந்திரம் இதெல்லாம் பாதையில் நின்று போயிடும். அப்படி பூஜை நின்னால் அது நமக்கு அவசகனமாயிடும், நமக்கு எல்லாமே சர்வ நாசமாயிடும். நீ அவசரப்படக்கூடாது, நான் சொன்னதை நீ மனசிலாக்கியோ? புரிஞ்சுது சாமி. ஆக்க பொருத்தமா ஆற பொறுக்க மாட்டேனா? எப்படியாவது எனக்கு வள்ளி வேணும் சாமி. அப்புறம் அந்த நவபாஷான சிலை, நான் பூஜையை உக்கிரமாயிட்டு நடத்தும் போது அந்த சிலை ஏது இடத்துல மறைஞ்சிருக்குன்னு நான் எனக்கு காட்டித்தரும், அத நீ போய் பாத்துக்கணும். நீ எந்த கேள்வியும் என்னிடத்து கேட்க கூடாது, இத பத்தி ஆறிடத்தும் சொல்லவும் கூடாது. இன்னையிலிருந்து மூணு திவசம் கழிச்சு
രാത്രി അന്ത ഇടത്ത് പോ. അപ്പോൾ നിനക്ക് ഒരു കാഴ്ച കിടക്കും. മനസ്സിലായോ? പുരിഞ്ചത് സ്വാമി. നിനക്കാത്ത മരിച്ചതുക്ക് അപ്പുറം இந்த இடத்தை விற்கிறதுல நினைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கான பூஜையினே ஞான் இப்போ துவங்கினு. இ பூஜையில் நமக்கு ஆபத்து எதுவும் நடக்காதிருக்கான். ஞான் சில மந்திரத்தை வச்சு என்ன ஞான் கெட்டும். நீ கண்ணை மூடிக்கும். അതിന്റെ ഭാഗം കൊണ്ട് ഞാൻ അവനെ കെട്ടുന്നു. തിനക്കാത്താനെ, ഇനി അവൻ എന്റെ ഭാഗത്തിലാണ്. ആര് കൂട്ടത്? என்னம்மா, என்னாச்சு? என்னை கட்டின அகப்படாத பேர் ஆரங்கிலும் உண்டோ? என்னடா இந்த நேரத்தில் இங்கிட்டு? ஐயா, நான் தொல்லை கொடுக்க வரல. மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மனுஷனோட அழிவுக்கு ஆசைதான் காரணம்னு சொல்லுவாங்க. நான் வள்ளிய கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சது நெசந்தான். அவளை எப்படியாவது அடைஞ்சிரும்னு நினைச்சது நெசந்தான். ஆனா என்ன செய்ய, காலம் கடந்து போச்சு, எல்லாமே முடிஞ்சும் போச்சு. என்னாயி போச்சுடாப்போ? சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டேன். அதனால நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னால எதையுமே தடசம் செய்ய முடியல. அதனாலதான் அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன காரியம் பண்றடா நீ? உக்காரு, மொத உக்காரு. இப்ப என்ன நடந்து போச்சுடா? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. தாவாரு, என்ன நடந்தாலும் நம்ம இனத்தை விட்டு கொடுத்து விடாதரா.
நீ ஆறு கூட சேர்ந்திருக்கிறப்ப அந்த மலையாள மாந்திரையும் கூடயா? நடந்தது எதையும் கேட்காதீங்க. எதையுமே சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் வந்தேன். என்ன நான் உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கேன். சரி சரி அழுவாத. செஞ்சதப்ப ஒத்துக்கிட்டு மனுஷன் மனசு மாறிட்டானா? அதை விட மன்னிக்கிறதுக்கு வேற ஆறா? அப்பனா கிளம்புறேங்க. ஏடா இந்த நேரம் எங்கிட்டா போவேன்? கிடந்து விட்டு விடிஞ்சதும் போட. உங்ககிட்ட மன்னிப்பு கெட்டு போலான்னு தான் வந்தேன். நிறைய சோழி இருக்கு. மறுபடியும் உங்களை பார்க்க வரும், அப்பன் பேசுறேன். நான் கிளம்புறேங்க ஐயா. சரிடே. தவறு செய்யும் போது மனுஷன் யோசிக்கிறது இல்ல. செஞ்ச பிறகு தானே வருத்த பிறத பாரு. உன்னையும் அப்பனையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். மலைக்கு போயிருந்தேன். தற்செயலா பெரிய வைத்தியரை பார்த்தேன். விசாக நிலைமைய சொன்னேன். என்னை உக்கார வச்சுட்டு உடனே மருந்து தயார் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடணும். நெல்லிக்காய் அளவு. மொத வேளையிலேயே இருமல் மட்டுப்படுமா? குடுதாயி. ஏதோ கரிஞ்ச வாடை வருது இல்ல. ஆமா கிழவி, வீட்டுக்குள்ள சக்தி உள்ள பொருள் ஏதாவது வச்சிருக்கியா? இல்லையே. இருக்க, அதான் மருந்து கருகுத. கோகம் ஒரு கல்லு கொடுத்தான், எப்பவுமே கூட வச்சிருன. ஒருவேளை அதுவா இருக்குமோ? எங்க காமி, இது இருந்தா எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காதுமா. ஆனா இத நீ கையில வச்சுக்க கூடாது. கையில வச்சிருந்தா உனக்கு மட்டும்தான் உதவும். வேற என்ன பண்றது? எல்லாருக்கும் உதவணும்னா வீட்டு கூரையில வச்சிரு. யோசிக்காத, போ வச்சிட்டு வா. உடம்ப பாத்துக்கப்பா, மருந்த சாப்பிடு. வா.
അതെ, ഇവിടുത്തെ ശിരസശക്തി നല്ല വലിവായിട്ടുണ്ട്. അത് നമ്മൾ ജയിക്കണമെങ്കിൽ നമ്മുടെ ദേവിക്ക് ബലിയായിട്ട് കൊടുക്കണം. കൊടുത്താലേ പറ്റും. ഞാൻ പറഞ്ഞു മനസ്സിലായ? ശരി ആസാനെ. എന്നെ സുനിങ്ങ വല്ലി, വേഗം വാ, ഇന്ത് അഗ്നിയിലെ ഇറങ്ങ. സമയം എന്നെ സുനിങ്ങ വള്ളിയെ പള്ളിയുടെ പുറകിലാ? അതും മുടിയാതെ ഇല്ലേ? ഇപ്പൊ ഉന്നോട് ഉയർ മുഖ്യമാ വല്ലി മുഖ്യമാ? എന്റെ ഉയരേ വള്ളി തന്നെ. അവളിക്ക് എതു നടക്കണ അവിടെ മാട്ടെ. പേടിപ്പയലേ.
வள்ளி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் இயற்கையை யாராலையும் அழிக்க முடியாது. அதுதான் சித்த சக்தி. அது தானே தன்னை அழிச்சிக்கும். அது தானே தன்னை உருவாக்கிக்கும். அது அழிக்க நினைக்கிறவன் இப்படி தான் சாவான். பாவள்ளி, மரம் விழுந்தது, மலை விழுந்தது, உடல் விழுந்தது, ஆசையிலே மண் விழுந்தது. கடைசியில அழிஞ்சிட்டாங்களா அந்த ரெண்டு மந்திரவாதிகளும் முருகனோட நவபாஷான சிலைய? அடுத்தவன் எவன் தேடி வந்தாலும் அவங்களோட முடிவு இதுதான்னு மத்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா மருதா? பெரிய மந்திரவாதிங்களா, கேரளாலேருந்து வந்தானுங்களாம், கல்ல மண்ணாக்குவானுங்களாம், இரும்ப துரும்பாக்குவானுங்களாம், துரும்ப தூணாக்குவானுங்களாம், கடைசியில என்னானுங்க? எங்க எங்க அந்த ரியல் எஸ்டேட் காரன்? படைக்காலத்தை வித்துட்டானா? அவனை தாம காணவே இல்லை. அவன் வருவான், அவன் கணக்கு மீதி இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு வருவான். அப்ப பாத்துப்போ. இது சித்த சக்திக்கும் மாந்திரிக சக்திக்கும் நடந்த யுத்தம்னு சொல்றாங்களேமா? சொல்லட்டும், எதுவா இருந்தா நமக்கு என்ன? சிலையை தேடாத, படைக்களத்தை விற்காத, இதான விஷயம். இது மீறி நடந்தா உனக்கு நீயே கொள்ளி வச்சுக்குவ. இல்ல அந்த மந்திரவாதிங்க மாதிரி நீயும் செத்து போவ. எவனாலே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த சிலை முருகனோட இன்னொரு நவபாஷான சிலை, அதை நான் தான் தேடி கண்டுபிடிப்பேன். மருதா, நீ பார்த்த இல்ல அந்த ரெண்டு மந்திரவாதிகளும் அழியறத? பார்த்தம்மா, என் ரெண்டு கண்ணால பார்த்தம்மா. ஒருத்தன் தீர கருகி செத்தான், இன்னொருத்த கல்லு விழுந்து செத்தான். ஆனா என்னவோ சொல்ல வர, என்ன? அந்த வில்லால மட்டும் தப்பிச்சிட்டாமா? அவனா? அவன் வெறும் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு அடையணுங்கிறதுக்காக தான் வாழ்க்கையே அடமானம் வச்சிருக்கான். அவனை பத்தி பேசிக்கிட்டு அவன் விளையாட்டும் வினையா மாறிடும். யாருக்கு தெரியுமா? தெனை காத்தானுக்கு. வெள்ளாள உயிரோட இருக்கிற வரைக்கும் தெனை காத்தானோட ஆயுள் ரேகைக்கு ஆபத்து தான். தெனை காத்தானுக்கு குகன் ரொம்ப ஒத்தாசையா இருக்காமா? குகன் தான் தெனை காத்தான மாந்திரிகவாதிகிட்டு இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாமா? பரவாயில்லையா, படைக்களத்துல மாந்திரிகவாதிகளுக்கு நடந்தது எல்லாமே அந்த தம்பி குகனால தானே? நாம செலை தேடுறதுல அந்த தம்பியும் உதவியா தான் இருக்கு. அந்த தம்பிக்கு தெய்வ சக்தி இருக்கும்போது அது நியாயமா தானே நடந்துக்கும்? மரண வாசல்ல இருக்கிற திணைக்காத்தானுக்கு அந்த தம்பி உதவியா இருக்கிறது தப்பு இல்ல. அது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு செலை இருக்கிற வழி தெரியணும். அந்த வழிய குகன் காட்டுறான், நமக்கு அது போதும். என் வார்த்தைக்காக நீ நிறையவே உழைச்சிட்ட, அது எனக்கு தெரியும். செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றது மட்டும் எனக்கு பழக்கம் இல்லை, அது உனக்கும் தெரியும். தெரியுமா? நீங்க எதையும் சொல்லுவீங்க,
அதே மாதிரி செய்ய வேண்டிய விஷயத்தையும் செஞ்சிருவீங்கம்மா. சரி, அப்புறமா நீ என்ன வீட்டில் வந்து பாரு. சரி வரம்மா. ம், என்னடா தலைமுறை வரைக்கியா? என்ன சாமி, நான் என்னத்துக்கு தலைமுறை வரக்கணும்? நீங்க ஆரோ தெரிறது போல என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒண்ணுதான்டா தேடி வந்திருக்கேன். நீதானே கேரளால இருந்து வந்த ரெண்டு மந்திரவாதிகளையும் படைக்களத்துல வச்சு கொலை பண்ண. என்னது சாமி, ஆர் சொன்னது? நீங்க வந்து பாத்தீங்களா இல்ல உங்க கூட அந்த போலீஸ்காரங்க தான் பாத்தாங்களா? சும்மா கதை வச்சு பேசாதீங்க. நீ இப்படி சொன்ன நான் விட்டுருவேனா? நீ அந்த மந்திரவாதி கூட படைக்களத்துக்குள்ள போனியா இல்லையா? நான் என்னடா கேக்குற மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க. சாமி, என்கிட்ட என்னமா எதிர்பார்த்து கேட்க வந்துருக்கீங்க? கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேளுங்க, நான் மொத்தமா பதில் சொல்றேன். என்ன கிண்டல, நீ ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லன்னு வச்சுக்க, ஒரு காலை உடைச்சிருவேன். அப்புறம் தடியை ஊன்னிட்டு மூணு காலோட தான் நடந்து போன. சாமி, என்ன ரெண்டு காலையும் உடிச்சு கால ரெண்டு கொம்பு கொடுத்து நாலு கால நடக்க சொன்னாலும் நான் என்ன செய்ய முடியும்? உள்ளதானே சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு சாமி, பொய்யா மட்டும் பலி என் மேல போடாதீங்க. பொய்யா? எதிரா பொய்யா? நீ அந்த மந்திரவாதிகளோட படைக்களத்துக்குள்ள போயிருக்க, அவங்களுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதனால நீ அவங்களை காலி பண்ணிட்டு தலைமுறை ஆயிட்டு. சாமி, அவசரப்பட்டு பேசாதீங்க சாமி, உண்மையா பேசுங்க. நீங்க முதல்ல சொன்னது நேசம்தான் சாமி. நான் அந்த சின்ன சாமியார் கூட தான் படைக்களத்துக்கு வந்தேன். அவரு மந்திரம் எல்லாம் போட்டு வள்ளிய படைக்களத்துக்கு கூட்டியா இருந்தாரு. அங்க வந்து அந்த பிள்ளைய தீயிலிட்டு பழி கொடுக்க பார்த்தாரு. நான் பார்த்துட்டு எப்படி சாமி சும்மா இருக்க முடியும்? நான் கண்ணால கட்டிக்க போற பொண்ணாச்சா, அதனால அந்த பிள்ளைய கூட்டிட்டு தப்பிச்சு போலான்னு போகும்போது தடுக்க வந்து அந்த சாமியாரு தீக்குள்ள விழுந்து எரிஞ்சு செத்து போயிட்டாருங்க. என்னடா சொல்ற, வள்ளி அங்க வந்தால, அதுவும் அந்த ராத்திரியில அவ்வளவு பயங்கரமான படைக்களத்துக்குள்ள? சாமி, வள்ளி மட்டும் இல்ல, தனக்காத்தானே வந்தாரு. தனக்காத்தானே வந்தது? சாமி, வள்ளி மட்டும் இல்ல, தனக்காத்தானே வந்தாரு. தனக்காத்தானே வந்தானா? ஆமாங்க, மந்திரவாதா மந்திரத்தால தனக்காத்தானே வள்ளி படைக்களத்தையே கூட்டி வந்துட்டாருங்க. சரி, தனக்காத்தான வள்ளியும் என்னன்னாங்க? நம்ம பத்தர் விட்டு பையன் இல்லைங்க போகணும். அந்த புள்ள தாங்க தனக்காத்தான வள்ளியும் கூட்டிட்டு போச்சு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளைங்க, அது வந்து எல்லாத்தையும் காப்பாத்துச்சு. டேய், மண்டையில அடிபட்டு வளர்றியா இல்ல சொல்றதெல்லாம் உண்மையா? சாமி, நெசமா தான் சாமி சொல்றேன். நீ சின்ன மந்திரவாதி கூட போனேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பெரிய மந்திரவாதி அங்க செத்து கிடப்பான்? ஆமாங்க, பாதி பூஜையில அந்த ஆள் வந்து சேர்ந்துகிட்டாரு. ஆனா சாமி, அவர் எப்படி வந்தாரு எதுக்கு வந்தாரு எனக்கு தெரியாதுங்க. இந்த பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்காக மந்திரவாதி கூட அங்க போனன்னு சொல்லு. சாமி, எந்த உசுருக்காக தான் சாமி? என்ன பாக்குறீங்க, வழிதானே சாமி எந்த உசுரு? அந்த புள்ளைய கல்யாணம் கட்டிக்க அனுமதி கேட்டா அவ மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. அப்பதான் அந்த மந்திரவாதி உதவி செய்யறேன்னு சொன்னாரு. சரின்னு அவங்க கூட போயிட்டேன் சாமி. கடைசியில மந்திரவாதி உனக்கு உதவி செய்யல, அதனால நீ அவங்களை தீத்து கட்டிட்டேன். நானா சாமி? அவங்க என்னைய தீத்து கட்டாம விட்டுதான் பெரிய விஷயம். சாமி, நான் வேணாம் கூட வரேன் சாமி. பொய்ய கேஸ் வேணாலும் எம்எல்ஏ போட்டுங்க. ஏன் சாமி, நாலு அடி கூட வேணா அடிச்சுங்க. ஆனா அந்த புள்ள வள்ளி எனக்கு வேணும் சாமி, அவளை நான் கல்யாணம் கட்டிக்கணும். டேய், நீ நடிச்சா நான் நம்பிடுவேனா? அடிச்சு தூக்கி மூணாவது பணமா மாறிச்சிருக்க அனுப்பிடுவேன். சாமி, என்ன சாமி உண்மையை சொன்ன கோவப்படுறீங்க? அவ்வளோ பெரிய மந்திரவாதிகளே செத்துட்டாங்க, நீ எப்படி ரத்த பிச்ச? பெரிய ஆள் தாண்டா நீ சாமி. இல்லை, நீ ஏமாத்துற, உங்ககிட்ட நிறைய பொய் இருக்கு. அந்த பள்ளியின் தனை காத்தானையும் விசாரிச்சுட்டு வரேன். நீ சொன்னது மட்டும் பொய்யன்னு தெரிஞ்சது ரெண்டு காலையும் உடைச்சிருவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி நாலு காலோட தான் நடந்து போனோம். பயா தெரிஞ்சா
போலீஸ்காரங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. எவ்வளவு வருஷம் உள்ள போடுவாங்கன்னு எனக்கே தெரியாது. என்ன சாமி பிரச்சனையை திருப்பி போட பாக்குறா? நான் உங்ககிட்ட என்ன உதவி கேட்டேன்? வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த நவபாசன சிலையை எனக்கே கிடைக்கணும்னு கேட்டேன். அந்த மந்திரவாதி அதை செய்ய வேண்டியதானே? அதை விட்டு விட்டு வள்ளிய தீர தள்ளி பழியிட பார்த்தாங்க. அதான் எல்லாமே கெட்டு போச்சு. நீ என்னடா போலீஸ்கார மாதிரி வந்து விசாரிக்கிற? போலீஸ் வந்தாங்களா? உன்னை விசாரிச்சாங்களா? பின்ன விட்டுருவாங்களா? அந்த மந்திரவாதிகளை சேர்த்து போயிட்டாங்க. நீ எப்படிடா போலச்சுன்னு கேட்கறாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. என் பணம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இப்ப எதுக்கு கத்துற? இது வரைக்கும் ஒன்னும் போகல. நீ இப்படி கத்துறதுல எல்லாமே போனாலும் போயிரும். இங்க பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன விசாரிச்சாரு? நான் அந்த மந்திரவாதியை பத்தி அங்க நடந்தது பத்தி தான் சொன்னேன். ஆமா, உன்னை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. நீ அப்பே மாட்டிக்காத, கொஞ்ச நாள் எங்கேயாவது பதுங்கிக்கோ. முதல்ல அந்த தனக்காத்தனை எப்படி கொல்லணும்னு நான் திட்டம் போடுறேன். தனக்காத்தன் செத்துட்டானா பாடைகளை தவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மையாக தான் சொல்றேன், நேசந்தான். ஆனா எனக்கு ஒரு உதவி செய்யணும். பள்ளி எனக்கு வேணும். அதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ தான் செய்யணும். கண்டிப்பா செய்யறேன் வில்லாலா. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, இந்த உதவியை கூட நான் உனக்கு பண்ண மாட்டேனா? என்ன, போலீஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த கந்தகுமார்ல சப் இன்ஸ்பெக்டர், அவனை பத்தி விசாரிச்சேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டானாலாம், சும்மா இருக்க மாட்டான். திரும்பி உன்னை தேடி வருவான், உன்னை விசாரிப்பான். பயத்துல எதுவும் உளறி கட்டிட்டாத. கவலைப்படாத, ஆறுகிட்ட என்ன பேசணும் எனக்கு தெரியாதா? தினைக்காத்தான் செத்ததும் இவனை எப்படியாவது ஒழிச்சுடணும். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இவனால நமக்கு ஆபத்து வரும். அப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. வர்றேன், வண்டி எடுத்து. அப்போ இப்போ உனக்கு நல்ல நேரம், வள்ளி எனக்கு கிடைக்கட்டும். அப்புறம் வச்சிருக்க நான் உனக்கு பூசையா?